Hey guys, understanding a Dark Souls ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ From Software games, அதாவது இந்த சோல்ஸ் கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்கச்சக்க கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இந்த கேமில் என்ன தான்டா சொல்ல வராங்க, நம்ம ஏன் இங்கே போகிறோம், நம்ம ஏன் இந்தமாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம், ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், நாமே வந்து சூஸ் அண்ட் ஹண்ட்ரடாக இருக்கும், நமக்கே அந்த கேர்ஸ் வந்தது, இந்தமாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விகளுக்குமே நான் ஆன்சர் பண்ண முடிவு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்னால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ சில பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ அது புரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் என்னுடைய வெற்றியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் மேலே டைம் எடுத்துக்கிச்சு. மறக்காமல் இதுக்கு வந்து லைக் கொடுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா பார்ப்போம். அண்ட் இந்த கேமை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த கேமில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. டெப்த் அண்ட் டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியரான மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது. ஸோ ஓவராக பேச இந்த லோரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வித் மீ பிரேம், இது உங்கள் MVP. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு வேர்ல்டை வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே கிடையாது, லைக் நத்திங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் கிடையாது, பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் எண்டு கிடையாது, ஒரு பர்பஸ் கிடையாது, இதுதான் இருக்கணும், ஒரு கோல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு பிளெயினான சர்ஃபேஸில் தான் இந்த இது வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராக்ஸ் அண்ட் நிறைய ஜந்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, நிறைய க்ரீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் முக்கியமாக ட்ராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எவர்லாஸ்டிங் ட்ராகன்ஸ். இந்த ட்ராகன்ஸ் எப்படி படைக்கப்பட்டது, இந்த எப்படி உருவாக்கப்பட்டது, இது எப்படி பரிணாமம் அடைஞ்சது, இந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வேர்ல்டில் ட்ராகன்ஸ் மட்டும் இருக்குது. இந்த ட்ராகன்ஸ் தான் இந்த வேர்ல்டே ரூல் ஓவர் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது. அந்த டைமில் தான் சடனாக டிஸ்பேரிட்டி, தி கிரேட் டிஸ்பேரிட்டி, ஒரு கிரேட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சது. அதாவது ஃப்ளேம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஒரு நெருப்பு, ஒரு ஸ்பார்க் மூலயமா இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா சடனாக மாறுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சடன் சேஞ்சஸ், அதாவது ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுது. இந்த ஃபயரில் நிறைய க்ரீச்சர்ஸுமே உண்டாகுது, நிறைய உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுது, நிறைய சோல்ஸுமே உண்டாகுது. ஸோ இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிருக்கும் அந்த நெருப்புக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு சோல் இல்லாமல் ஒரு உயிர் இல்லை, ஒரு உயிர் நெருப்பு இல்லாமல் ஒரு உயிர் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நெருப்பு இல்லாமல் உயிர் இல்லை, அந்த சோல் இல்லாமல் அந்த உயிரும் வாழ முடியாது. ஸோ சோலும் அந்த உயிரும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் இது கேம் லாஜிக்காக இதை பார்த்தீங்க அப்படிங்கிற பொழுது இந்த சோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரன்சி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். இந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். எல்லாமே இந்த சோலை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே வேறு வேறு விஷயங்கள் இருக்கும், வேறு மாதிரி மாதிரி சோல் வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கும். சில பேருக்கு நிறைய சோல்ஸ் இருக்கும், சில பேருக்கு கம்மி சோல்ஸ் இருக்கும், சில பேர் வந்து அதிகமான சோல் வித்தியாசமான பவரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. லைக் உதாரணத்துக்கு நிறைய நம்ம லார்ட்ஸ் இருக்காங்க, அதாவது பாசஸ் ஃபைட்ஸ். லார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சோல்ஸ் அப்படிங்கிறத பொசஸ் பண்ணுவாங்க. ஸோ லார்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பேசலாம். லார்ட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு க்ரீச்சர்ஸ் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த உலகம் உருவாகும் போது கிட்டத்தட்ட 4 லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகியிருப்பாங்க. அதாவது இந்த லாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே வந்து மொத்தமாக மாற்றி அமைச்சாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த லாட்ஸ், இந்த 4 லாட்ஸுமே 4 வகையான சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. அதில் முக்கியமாக பிக்மி, டார்க் சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. அண்ட் விட்ச் ஆஃப் ஹிசலித், லைஃப் சோல்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. குவென், லைட் சோல்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. நீட்டோ, டெத் செல்லை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பார். ஸோ ஏன் இந்த விஷயங்களை அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சோல் ஒவ்வொன்றுத்தையும் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு சோலும் சூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. உதாரணத்துக்கு நீட்டோ டெத் செல்லை சூஸ் பண்ணும்போது அவருக்கு அந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அவரு அந்த டிசீஸ் அப்படிங்கிறத ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீச்சர் உருவாகி அந்த டெத் செல்லை அட்டன் பண்ணும்பொழுது அந்த டெத் செல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டாக வந்து நிற்குது. இப்போ டெத் அப்படின்னாலே நீட்டோவுடைய அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ டெத்தை பற்றி நீட்டோக்கு எல்லாமே தெரியும். அந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா விஷயத்தையும் எல்லா பவரையுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டோக்கு கொடுத்துருது. ஸோ நீட்டோவுக்கு டெத்தை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த பவரையுமே அவரால் வந்து பார்த்திங்கன்னா பொசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவருடைய அந்த ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய சோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருப்பாங்க. அதனால தான் நீட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டவோட தன்மையாக ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இதனால தான் ஒவ்வொரு கார்டுமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம குவென். ஸோ குவென் த சிண்டர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா லார்ட் த சிண்டர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அதுக்கு ஒரு சர்டன் ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல குவென் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா அந்த சோல் மூலிமா, லைட் சோல் மூலிமா நிறையா லைட்டிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ப்ரொசஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஓவர் பவர்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குவென் அந்த லார்டை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ராகன்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளியிருப்பார். ஸோ எல்லா ட்ராகன்ஸையும் போட்டு தள்ளிருக்க மாட்டார். இந்த ட்ராகன்ஸோட டாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருப்பார். இந்த டாமினேஷனை குறைச்சி ஏஜ் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ட்ராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூல் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லை. ஸோ இந்த இடத்துல சோல்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு இந்த க்ரீச்சர்ஸ், அதாவது சில பல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஹியூமன்ஸ் அண்ட் லார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இந்த ட்ராகன்ஸோட டாமினன்ஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு அவங்களுடைய டாமினன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. லார்ட்ஸோடைய டாமினன்ஸுக்கு ஏஜ் பேர் தான் இந்த ஏஜ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஃப்ளேம்லாம் முடிஞ்சு இந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாகி காலியானதுக்கப்புறம் மறுபடியும் ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிறது அரேஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோல்ஸ் இருக்காது. மறுபடியும் அகெயின் வந்து ட்ராகன் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, டாமினன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதன் பிறகு தான் வந்து அந்த ஏஜ் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு நம்ம விச் ஆஃப் இஸ்லித், ஸோ இவங்களுமே அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருப்பாங்க. நீட்டோவுமே இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருப்பாங்க. லைஃப் சோல்ஸ் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் சோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய 7 பொண்களுக்கு 7 டாட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் சோலில் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க இந்த 7 சோலையுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இந்த லைஃப் சோல் அப்படிங்கிறத. ஸோ அதுவுமே இந்த கேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கடைசியாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்மி. பிக்மி தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஆள். ஸோ பிக்மி மட்டும்தான் டார்க் சோலை ப்ரொசஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் இந்த ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோடி, ஒரு ஆன்சிஸ்டர், ஒரு ப்ரொகினேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்ம, அதாவது ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிக்மிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. அவங்க தான் டார்க் சோல்ஸை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டார்க் சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி ப்ரொசஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹியூமனிட்டினா என்ன, எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹியூமனிட்டிலாம் பார்க்கலாம். ஸோ பிக்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சோல்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது பேர் தான் ஹியூமனிட்டி. எல்லா ஹியூமன்ஸும் ஹியூமனிட்டியை ப்ரொசஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஹியூமன்ஸ்கிட்டையும் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பட் எல்லா க்ரீச்சர்ஸ்கிட்டையும் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ க்ரீச்சர்ஸால் ஹியூமனிட்டியை ப்ரொசஸ் பண்ண முடியாது. பட் ஹியூமன்ஸால் ஹியூமனிட்டியை ப்ரொசஸ் பண்ண முடியும். ஈவன் சோல்ஸுமே அவங்களால எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சோல்ஸுமே அவங்களால அப்சர்வும் பண்ண முடியும். பட் எல்லா ஹியூமன்ஸாலையும் இது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் சில ஹியூமன்ஸால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ அவங்க தான் சோசன் 100 ஒரு 100 கர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். 100 கர்ஸ்னால அந்த சூசன் 100 அப்படிங்கிறவங்க உருவாகுறாங்க. ஸோ நம்ம இந்த கேம் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சூசன் 100 யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம முடிவெடுக்கிற அந்த கேரக்டர் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த கேரக்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைட்டாக இருக்கலாம், ஒரு விச்சாக இருக்கலாம், வாட் எவர் மேபி ஒரு வாரியராக இருக்கலாம், வாட் எவர் மேபி. நீங்கள் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு அவங்க தான் அந்த 100 கர்ஸில் உள்ளாகி சோசன் 100ஆக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 100 கர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 100 கர்ஸ் வரத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளேமுடைய நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ளேம் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த டார்க் சைன் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டார்க் சைன் தான் இந்த சூசன் 100 சூஸ் பண்ணுது. ஸோ முதல் விஷயம், இந்த டார்க் சைன் அப்படிங்கிறது எல்லா ஹியூமன்ஸ்கிட்டையுமே இருக்காது. சில ஹியூமன்ஸ்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் சைன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டார்க் சைன் தான் அந்த சூசன் 100 அந்த கர்ஸ்க்கு உள்ளாக்கப்படும். ஸோ இவங்க வந்து இந்த டார்க் சைன் இருக்கும்போது ஒரு இம்மோர்டலாக மாறிடுவாங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாக ரிவைல் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன தான் எவ்வளோதான் செத்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் இவங்க கண்டினியூஸாக ரிவைல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு சாவுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையுமே ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க செத்தாலோ இவங்க இறந்தாலோ வந்து ஹாலோ அப்படிங்கிறது தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹாலோ வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி நீங்கள் எப்போல்லாம் இழக்கும் போதோ, சோல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போல்லாம் இழக்கும் போதோ ஹாலோ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 கேமுமே டார்க் சோல்ஸ் 1, 2, 3லேயுமே இந்த ஹாலோ அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஹாலோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகதோ அந்த உயிரும் கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி வந்து எல்லா சோல்ஸுமே எழுந்து ஒரு மனிதனே இல்லாமல் ஒரு மிருகமாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ரொசஸ் பண்ணணும். அதாவது மென்டல் மெச்சூரிட்டிலேருந்து ஸ்ட்ரென்த்துலேருந்து எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹியூமனிட்டி கண்டிப்பாக வச்சுருந்தே ஆகணும். ஹியூமனிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயத்தையுமே உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹியூமனாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த அதுக்கப்புறம் இல்லாமல் ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டாக் சைனில் நீங்கள் எப்பப்பெல்லாம் அவங்களுடைய சோல் அந்த ஹியூமனிட்டி குறையுதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சைன் அப்படிங்கிறது நிகழ்ச்சி ஆகும். இதுதான் ஹாலோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ அந்த ஹியூமனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டார்க் சைனில் வைக்கும் போது, அதாவது அந்த 100 curse வந்து வைக்கும் போதோ மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டியை ப்ரொசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இந்த கேம்னு இல்லை, இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி ஒர்க் ஆகுது. ஸோ இது மூலயமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கு. ஸோ இந்த கேமோடைய ஸ்டோரி நீங்கள் கடைசியாக என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சின், அதாவது ஒரு பாவம், குவென் த லார்ட் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவம் செஞ்சுருப்பார், அதாவது பயத்தை செஞ்சுருப்பார். லைக் எப்படின்னா நீங்கள் ஹியூமனிட்டிங்கிறத ப்ரொசஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு லவ் ஆர் காம் இருக்கும். அண்ட் லவ் அண்ட் காம், அதாவது பாசிட்டிவ் திங்ஸ் லைக் லவ் அண்ட் காம் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் லைக் ஹேட் அண்ட் ஹென்வி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சில ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேட் அண்ட் ஹென்வி அதிகமாக இருக்கும், சில ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் திங்ஸ் லைக் லவ் அண்ட் காம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய டிஎல்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீச்சர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய க்ரீச்சர்ஸ் லைக் வந்து சில க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன தான் டீமனாக இருந்தாலும், என்ன தான் ஹேட் அண்ட் ஹென்வியில் வந்து அவங்க ப்ரொசஸ் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சமாச்சு அந்த லவ் அண்ட் காம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் அவங்க பீஸ்டாக இருந்தாலுமே சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனிதத்தன்மையை ப்ரொசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்க வந்து பீஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு மனிதத்தன்மை வாழுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு மனிதன் தான், அதாவது ஒரு ஹியூமன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கிரீச்சராகவும் மாறியிருக்கான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது உங்களால் வந்து அந்த டீமனாகவும் மாற முடியும், நீங்கள் ஹியூமனாகவும் இருக்க முடியும். அது எல்லாமே நீங்கள் செய்கிற செயலில் பொறுத்து தான் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டிஎல்சி, அந்த அபேஸ் டிஎல்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த வகையில் குவென் த லார்ட் சின்னர் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் லைக் நெகட்டிவ் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகி இந்த இருக்கிற எல்லா ட்ராகன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுடுவாங்க. ஸோ அந்த ஃபயரோட அந்த சின் சேரும்பொழுது அந்த சின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அழிஞ்சு இந்த கேமில் நீங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சின்னருடைய இடத்தையுமே அடையலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் அந்த சின்னையுமே எடுத்து அந்த ஃப்ளேமை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளேமை இன்னுமே பெருசாக எலாபரேட் பண்ணலாம். இதுதான் இந்த கேமில் இருக்கிற 2 எண்டிங். ஸோ இந்த எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா போகும்பொழுது கொஞ்சம் வந்து சடலாக தான் இருக்கும். எல்லாராலையுமே இதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் கேம் விளாண்டா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். லைக் அப்படி புரிஞ்சிக்க முடியலன்னா அதை இது விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த கேமை ப்ளே பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டார்க் சோல்ஸ்க்கான லோர். ஸோ இன்னும் வந்து இந்த கேமுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்பவே அண்டர்ரேட்டட்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. டார்க் சோல்ஸ்க்கான லோர்லாம் ரொம்பவே பெருசு, எலாபரேட்டானதும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல பெஸ்ட் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன். உங்களோட நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் MVP and then Prem signing off.